हेलो स्टूडेंट्स, आई एम रमणन। इन द वीडियो ले क्लास 10 एक्सरसाइज 4.2 ले सम नंबर 1 பார்க்க போறோம். இதல ரெண்டு சப்டிவிஷன் இருக்கு. ஒவ்வொன்னா பார்க்கலாம். இது வந்து தனித்தனியா கேட்டு ஒரு 2 மார்க்லயோ அல்லது கம்பைண்டா கேட்டு ஒரு 5 மார்க்லயோ கேக்குற அளவுக்கான ஸ்டாண்டர்ட் சம் இது. In triangle ABC, D and E are the points on the side AB and AC respectively such that DE parallel to BC. பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம் பிபிடி தியரம்ல பார்த்த மாதிரியே நம்ம இங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கலாம். அவங்கள அப்படிதான் கொடுத்துருக்காங்க சம்ல. சோ திஸ் இஸ் ஏ அண்ட் திஸ் இஸ் பி அண்ட் திஸ் இஸ் சி, திஸ் இஸ் டி அண்ட் இட் இஸ் இ. ஓகே, விச் இஸ் பேரலல். டிஇ பேரலல் டு பிசி. இந்த ரெண்டு லைனும் பேரலா இருக்கு. நான் பிளாக்ல மார்க் பண்ணி காமிக்கிறேன் இல்லையா, இந்த ரெண்டு லைனும் பேரலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சப்டிவிஷன் ஒன்,
by 4, then AC 15 centimeter, find AE. அப்படின்னு கேட்குறாங்க. சம்லேயே அந்த தேரமை தெளிவாக கொடுத்துட்டதுனால நமக்கு ஒரு விஷயம் ஈஸியாக போச்சு. என்ன ஈஸியாக போச்சுன்னா, இது வந்து பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தேரமை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு கண்டென்ட்டாக இருக்கு இல்லையா. ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, அந்த ட்ரையாங்கிளுடைய ஒரு சைடுக்கு பேரலலாக நம்ம வரைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. சம்ல ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிளுக்கு டிஇ பிசிக்கும் டிஇயும் பேரலல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பை பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம் பை பிபிடி ஏடி பை டிபி இல்லையா. இங்க பாருங்க, நான் ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. இதான் நம்ம தியரம்ல பார்த்தோம், அதை தான் இங்க எழுதவும் போறோம். ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு AE by EC. இப்போ நமக்கு AD by DB சம்லே கொடுத்துருக்காங்க 3/4. ஸோ டோட்டலாகவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், 3/4 ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், which is equal to AE by EC இல்லையா. இது ரெண்டுத்துக்குமே நமக்கு வேல்யூ தெரியாது, ஆனால் டோட்டலாக ஏசியோட வேல்யூ வந்து 15 தெரியும். சம்லே என்ன கொடுத்துருக்காங்க, ஏசி இஸ் ஈக்குவல் டு 15. அப்போ நம்ம இதை வந்து நம்ம ஏஇயை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த வேல்யூ என்ன. இப்போ உதாரணமாக நான் இங்கே தனியாக வரைஞ்சி காமிக்கிறேன், இது டோட்டலா ஏசின்னு வச்சுப்போமே, இது டோட்டலா ஏசி, இதனுடைய வேல்யூ வந்து 15 சென்டிமீட்டர் கொடுத்தாச்சு. இப்ப இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு இ, இதனுடைய வேல்யூ எக்ஸ் தெரியாது நமக்கு. அப்ப இந்த வேல்யூ என்ன, டோட்டல் வேல்யூல இருந்து இதை சப்ராக்ட் பண்ணா எதனா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 4 இருந்ததுன்னா இந்த இடத்துல வேல்யூ நம்ம என்ன சொல்லுவோம், 15-4 சொல்லுவோம், ஆன்சர் 11 சொல்லுவோம். இங்க 4க்கு பதிலாக என்ன இருக்கு, எக்ஸ் இருக்கு. தேர்ஃபோர் நம்ம அந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே போட்டுடலாம், 15-x. அப்ப இந்த பார்ட் ஈசி இருக்கு இல்லையா, ஈசியோட வேல்யூ 15-x. இந்த பார்ட் நம்ம எக்ஸ் வச்சுக்கிட்டோம். ஓகே, ஸோ ஏஇயோட வேல்யூ எக்ஸ்னா ஈசியோட வேல்யூ 15-x. நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறோம், 3 × 15-x இஸ் ஈக்குவல் டு 4x. ஓகே, இப்போ இந்த 3-ஐ 15-ஓடவும் இந்த 3-ஐ x-ஓடவும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது 45-3x இஸ் ஈக்குவல் டு 4x. ஓகே, இந்த 3x இருக்கு இல்லையா, இது அந்த பக்கம் வந்துச்சுன்னா 45 = 4x + 3x. ஓகே, கொஞ்சம் ரைட் சைடில் போட்டுக்கிறேன், 45 = 7x. அப்படின்னா எக்ஸோட வேல்யூக்கு 45 மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 7 டிவிஷனில் வந்துடும். இதை கேன்சல் பண்ணோம்னா 6.428 is equal to x வரும். அப்ராக்சிமேட்டா நம்ம வந்து கரெக்ட் 2 டெசிமல் பிளேசஸ்ல போட்டுக்கலாம், கண்டிப்பா யூனிட் எழுதணும். ஓகே, தேர்ஃபோர் x இஸ் ஈக்குவல் டு 6.43 சென்டிமீட்டர். ஓகே, இதுதான் அதுக்கு ஆன்சர், ஃபர்ஸ்ட் சப் டிவிஷனுக்கான ஆன்சர் 6.43. மறக்காம மீண்டும் ஒரு முறை சொல்றேன், யூனிட் எழுதியிருக்கணும். ஓகே, அடுத்ததா சப் டிவிஷன் 2. ஓகே, ஏ பி சி டி அண்ட் இ. ஓகே, இதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது, ஒவ்வொரு வேல்யூ இப்போ கொடுத்துட்டாங்க. ஏடியோட வேல்யூ 8x - 7, டிபியோட வேல்யூ 5x - 3, ஏஇயோட வேல்யூ 4x - 3,
ஈசியோட வேல்யூ 3x minus 1 இப்போ எல்லா வேல்யூமே கிடைச்சிருச்சு பை பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம் பை பிபிடி பிபிடி னு எழுதலாம் தேல்ஸ் தியரம் னு எழுதலாம் ஓகே AD by DB நம்ம ஏற்கனவே இந்த ஏரோ மார்க் போட்டு போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே AD by DB AD by DB is equal to AE by EC AE by ஏரோ மார்க் போட்டு காட்டுறேன் AE by EC ஓகே சோ இப்ப AB AD ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிரலாமா 8x minus 7 divided by 5x minus 3 is equal to 4x minus 3 divided by 3x minus 1. Cross multiply பண்ணிக்கலாம் 8x minus 7 into 3x minus 1 equal to 4x minus 3 into 5x minus 3. இப்ப நம்ம அல்ஜிப்ரைக் மல்டிப்ளிகேஷன் தான் ஈஸியா செஞ்சிட முடியும் 8x into 3x 24x ஸ்கொயர் அடுத்ததா 8x into 1 minus 1 sorry minus 1 minus 8x அடுத்ததா இது ரெண்டும் minus 21x plus 7 is equal to 0 ஓகே அடுத்ததா இந்த பார்ட் ரைட் சைட் பார்ட் 4x into 5x 20x ஸ்கொயர் அடுத்ததா 4x into minus 3 minus 12 minus 12x அடுத்ததா இந்தது minus 3 into 5x minus 15x minus 3 into minus 3 plus 3 இப்ப எல்லாத்தையுமே left side கொண்டு போயிடலாம் like termsல simplify பண்ணிக்கலாம் okay so 24x square இது ரெண்டையும் simplify பண்ணிக்கலாமா minus 29x plus 7 left side simplification முடிஞ்சிருச்சு right side அதே போல 20x square minus 27x plus 3 sorry 9 okay அடுத்துதா இப்ப x squareல ஒன்னாக்கிறலாம் left side 24x square minus 20x square இந்த part left sideல போயாச்சு அடுத்துதா minus 29x plus 27x இந்த term அந்த பக்கம் போயாச்சு அடுத்ததா plus 7 இருக்கு minus 9 போயிடும் இப்ப நம்ம simplify பண்ணலாம் we get இப்ப இந்த part ரெண்டையுமே simplify பண்ணா 4x square வரும் அடுத்ததா x terms simplify பண்ணோம்னா minus 2x வரும் இது ரெண்டையும் simplify பண்ணா minus 2 வரும் equal to 0 சோ இதுவும் நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம் டிவைடிங் இந்த பக்கம் போட்டுறேன் டிவைடிங் போத் சைட் பை 2 அப்படின்னு போட்டோம்னா 2x ஸ்கொயர் 4 டிவைடட் பை 2 2 2x ஸ்கொயர் அதே மாதிரி மைனஸ் 2 டிவைடட் பை 2 மைனஸ் 2 சாரி x மைனஸ் x மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 இப்போ இந்த நம்பரை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போறோம் சாரி இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போறோம் x ஓட வேல்யூ கிடைச்சிரும் இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் டூ வரும் இல்லையா மைனஸ் டூ மல்டிப்ளை பண்ணா மைனஸ் டூ ஆட் பண்ணா மைனஸ் ஒன் டூ இன்ட்டு ஒன் டூ வந்துடும் இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணா எப்படி பண்ணிக்கலாம் ஸோ டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இது ரெண்டுத்துலேருந்து டூ எக்ஸை காமனாக எடுத்துடலாம் எக்ஸ் மைனஸ் ஒன் வரும் இங்கே ஒன்னை காமனாக எடுத்துட்டா எக்ஸ் மைனஸ் ஒன் வரும் ஈக்குவல் டு ஜீரோ ஓகே இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்துமே எக்ஸ் மைனஸ் ஒன்னை காமனாக எடுத்துட்டோம்னா எக்ஸ் மைனஸ் ஒன் இன்டு டூ எக்ஸ் பிளஸ் ஒன் வரும் இதுல இருந்து போயிடுச்சுன்னா இந்த எக்ஸ் மைனஸ் ஒன் போனா டூ எக்ஸ் இருக்கும் போட்டாச்சு அதே போல இங்க எக்ஸ் மைனஸ் ஒன் போனா ஒன் இருக்கும் அதையும் போட்டாச்சு ஈக்குவல் டு ஜீரோ தனித்தனியா வேல்யூ ஜீரோ பண்ணும் ஈக்குவலுக்கு ஜீரோ பண்ணும்போது டூ எக்ஸ் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும் இல்லையா ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் அண்ட் டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூ தேர் ஃபோர் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் கமா மைனஸ் ஒன் பை டூ ஓகே நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ